அப்போ இன்றைக்கு தாப்பா இந்த கோடுகள்ன்றது இருக்குத்தானே, கோடுகள் இந்த எங்களை அறியாமலேயேடா இந்த கோடுகள் வந்து எங்களை ஒரு எங்களுடைய அனுபவங்களுக்கூடாக அது எங்களுக்குள்ளேயே ஒரு பயணத்தை நிகழ்த்தி கொண்டு போயிருக்கல. ஒரு இந்த கோடு இன்னாருடையது, இந்த கோடு வாசுகனுடையது, இந்த கோடு ஓவியர் தயாவினுடையது, இந்த கோடுகள் மகாவினுடையது, இந்த கோடுகள் நிலாந்தனுடையது, இந்த கோடுகள் மார்க்கினுடையது, இந்த கோடுகள் மார்க்குக்கு முந்திய 30க்கும் மேற்பட்ட ஓவியருடையது, அவர்களுடைய அலைதர்கள் அல்லது அவர்களுடைய இயக்கங்கள், அவர்களுடைய தாபங்கள், அவர்களுடைய அந்த கோடுகளுக்குள்ள இருக்கிற அந்த மில்லிதான மிக நுண்ணிய உணர்வுகளை ஒரு எறும்பை போல வாசிக்க வேணும். நான் நினைக்கிறேன் அந்த எறும்புகள் ஊர்ந்து செல்கிற அந்த கோடுகள், அந்த எங்களுடைய முற்றங்களில் அந்த பறவைகள் குளித்த அந்த மண் குளியல்களுக்குள்ளே வீழ்த்தப்படும் கோடுகள், இனி இந்த காற்றில் மரங்கள் வீசுகிற பொழுது நிழல்களில் மணல் பரப்பை ஒதுக்கி செல்லும் பொழுது வீசும் கோடுகள், கடல் அலைகள் வந்து கிறி செல்கிற கோடுகள், இனி இவ்வாறு அந்த அதுக்குள்ள ஒரு கவிதையினுடைய துடிப்பு, ஒரு என்ன அறியாமலே அந்த கோடுகள் ஒரு அடையாளத்தை ஒரு பண்பாட்டை அவை மெல்ல வாசித்து காட்டுற ஒரு ஒரு மில்லாங்குழலை போல வாசித்து காட்டுற விதங்கள் மிக அருமையாக இருக்கும். அதில் எனக்கு இன்றைக்கு தமிழ் ஓவியர்கள் என்று பாகுபாடுகளுக்கு அப்பால் ஒரு உலகளாவிய மானுட சமூகத்தை இணைக்கக்கூடிய ஒரு வலிமையான கோடுகளை வரையக்கூடியவர்களாக இந்த ஓவியர்கள் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குமாயிருந்தால், எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலேயும் சரி, எங்களுடைய சமூக விடுதலைக்கான போராட்ட காலங்களிலேயும் சரி, அல்லது காலனித்துவத்துக்கு எதிரான போராட்ட காலங்களிலேயும் சரி, இந்த கோடுகள் ஒரு வலிமையான பாகத்தை வைத்திருக்கின்றன. அவை ஒரு ஒரு ஆழமான வேர்களாக எங்களுக்குள்ள இறங்குற விதத்தை நான் ஆழமாக சுவாசித்து ஆழமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி மார்க்கு சரி, ஓவியர் சந்தானம், ஓவியர் மாதிரி எங்களுடைய ஓவியர்கள் இன்றைக்கு தமிழ் விடுதலை போராட்டத்துக்குள்ளாக அல்லது தமிழருடைய விடுதலையை உலகளாவிய பரப்புக்கு கொண்டு வருவதற்காக குரல் கொடுத்த அல்லது கோடுகளை இழுத்த ஓவியர்களாக இவர் மருது, ஓவியர் மருது அவர்கள், போலேந்தி, வீரசந்தானம், அதை விட இன்னும் ஏராளமான ஓவியர்கள், அண்மையில் கனடாவில் இறந்து போன கர்ணா என்கிற ஓவியர் கூட, அவரும் தன்னாலான அளவில் அந்த கோடுகளை வரைஞ்சிருக்கணும். வெறும் கோடுகளாக நான் பார்க்கல, இப்போ ஏற்கனவே இந்த பண்பாட்டு அடிப்படையில் இந்த கோடுகளுக்குள்ள சரியான பண்பாட்டு அதிர்வு இருக்குது. உனக்கு தெரியும் என்ன, மகாபாரதத்தில் சீதையை வந்து வனத்தில் இருந்த பொழுது ராமர் சொல்கிறார், நீ இந்த கோட்டை தாண்டாத, ஆனால் அந்த கோட்டை அவள் தாண்டாமல் விட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் வேறொரு ராமாயணத்தை படிச்சிருப்போம், ஆனால் சீதை அந்த கோட்டை தாண்டாள், தாண்டைக்குள்ள அந்த கோடு பற்றி எரியுது, அந்த அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு யுத்தமே நிகழ்ந்து முடியுது என்ன, ஒரு கோடு. அதே மாதிரி எங்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலேயும் கோடுகள் இருக்குது. நாங்கள் முற்றத்தில் வந்து 8 கோடுகள் கீறி விளையாடுவோம், என்ன 8 கோடுகளுக்குள்ள நாங்கள் தாவி விளையாடுவோம். அங்கேயும் என்னென்றால் மாலை நேரத்தில் கூட நாங்கள் ஒரு குச்சிகளை எடுத்து போட்டு கோடுகள் கீறி விளையாடுவோம். கோடு எங்கேருந்து தொடங்குது என்று சொல்லி பார்க்கக்குள்ள இன்றைக்கு ஆதிகால மனிதன் குகைகளில் வரைந்த கோடுகள், இனி எங்களுடைய பண்பாட்டில் இந்த சுவர்களில் நாங்கள் கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம், எங்களுடைய பாடப்புத்தகங்கள் கொப்பிகளில் கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம், கிறுக்கி இருக்கிறோம், கிறுக்கலாக பார்த்துருக்கிறோம். ஆனால் அவை ஒவ்வொன்றும் அந்த அன்றைய நாளினுடைய பதிவு, அல்ல அந்த அன்றைய மன உணர்வினுடைய பதிவாக அவனால் அது ஒன்று அவன் வெளிப்படுத்துகிறான். என்ன அந்த வெளிப்படுத்தும் ஆற்றல், அது முதல் கோடுகளுக்கு கூடாகத்தான் இருந்து வந்ததா,
என்கிற கேள்வி கூடாமல் என்னகிட்ட இருக்குது. அது குறியீடுகள் கோடுகள் என்கிற அந்த இதுக்கு பிறகு அதுக்கு நிறம் பூசுறது, பிறகு வர்ணம் பூசுறது, பிறகு அதுக்கு என்னென்ன நிறங்களை பாவிக்கிறது, பிறகு அதை எப்படி ஒரு கலைப்படைப்பாக மேலும் மிளிரப்பங்கிறது அது இன்னொரு பயணம். இப்போ இந்த பயணத்தில் மிக இந்த இந்த அடிப்படையில் நான் சொல்கிற இந்த புழுதி, இந்த மணல், இந்த முற்றம், இந்த சுவர், இந்த இந்த அவனுடைய அந்த அந்த பிராந்தியத்தில் இருந்து கொண்டு அவன் வேறொரு அகப்பாய்ச்சலுக்கான வீச்சை நிகழ்த்தக்கூடியவர்களாக வந்து இந்த தமிழ் ஓவியர்களும் அல்லது பிற ஓவியர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம். ஃப்ரான்ஸில் எத்தனையோ ஓவியர்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கள்ட்ட இருக்கிற அந்த துரிகையினுடைய வீச்சுகள், அவர்கள் நிறங்களை கையாளும் விதம், அவர்கள் மானுட விடுதலைக்காகவும் மானுட விடுதலைக்காக உலகம் தழுவின வந்த விடுதலைக்காக அவன் அந்த வர்ணத்தையும் துரியையும் எப்படி ஒரு ஆயுதமாக பாவிச்சிருக்கிறான். இன்றைக்கி பிக்காசோவையோ வான்கோவையோ அல்லது பிற ஓவியர்களையோ உலகம் அறியப்பட்ட ஓவியர்களை விடவும் பலமான பிற ஓவியர்கள் இருக்கிறார்கள். அந்த மீடியா இருக்குதானே, அந்த ஒரு மீடியா அவனுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம், அவனை கொண்டு வந்து அதை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த மீடியாக்கள்கிட்டையும் இருக்குது. இந்த ஊடகம் சார்ந்த இப்போ ஓவியத்துக்கான ஊடகம், இன்றைக்கி ஓவியர்களை மேலே கொண்டு வர்றதுக்கான ஊடகவியலாளர்கள் இருக்கிறோமா, இந்த ஓவியர்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஆவணப்படுத்தக்கூடிய ஓவியர்களை ஒரு 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 அமைப்பு இருக்கிறதா, அல்லது அந்த அமைப்பு ஒரு விடுதலை சார்ந்த அமைப்பாக இருந்து கொண்டு அந்த விடுதலையினுடைய கோடுகளினுடைய வீச்சை ஒரு வியாபகமாக கொண்டு வந்து பிரபஞ்சம் தழுவியதாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதான கோடுகள் வரையப்பட்டிருக்குது. ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்க வேணும். இதில் வந்து காழ்ப்புணர்வு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எரிச்சல் பொறாமை இருக்கக்கூடாது. மிக நேர்த்தியான ஒரு அழகான கண்களால், அதாவது ஒரு பொறாமை இல்லாத கண்ணால், எரிச்சல் படாத கண்ணால், மிக ஒழுங்காக நேர்த்தியாக பார்க்கப்படுகிற பார்வை வேணும். இந்த பார்வை இல்லை. உனக்கு நான்கு கீர்ன ஓவியத்தை ஒருவரும் கீறியிருப்பான். அந்த ஓவியத்துக்குள்ளே அதை அந்த ஓவியத்தை எப்படி பார்க்க வேணும், எப்படி ரசிக்க வேணும், அதுக்கே ஒரு பாடம் இருக்குது. என்ன சும்மா ஓவியத்தை நாங்கள் பார்த்துருப்போம், அது அதுக்கு என்ன பாவிச்சிருக்கிறான், என்ன உணர்வில் அது வரையப்பட்டிருக்கு, எப்போது வரையப்பட்டிருக்கு, ஏன் வரையப்பட்டிருக்குது, என்ன அவனுக்கு என்ன பைத்தியத்தில் வரைஞ்சானா, அல்லது ஒரு அது அடுத்த பக்க கேள்விகள், அல்லது அவன் ஒரு புரட்சிக்காக அந்த கோடுகளை வரைந்தானா. இப்போ இந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் சமூகத்தில், நாங்கள் தமிழ் சமூகம், இளத்தமிழ் சமூகம் என்கிறது வந்து இன்றைக்கு உலக பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். ஆனால் அது தொட வேண்டிய எல்லைகளும் பரப்பும் ஆழமானதும் விரிந்ததும் பரந்ததும். நாங்கள் குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களுடைய கோடுகள் ஒரு குண்டுச்சட்டியை கீறி போட்டு குதிரை ஓடுகிற மாதிரியான ஓட்டம் முடிந்து போய்விட்டது. நாங்கள் ஒரு புதிய வெளியில் ஒரு தட்டிவிடப்பட்ட குதிரைகளாக ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன நாங்கள் எங்களுடைய தாகம், பெரிய தாகம் என்ன எங்களுடைய அந்த சும்மா கோடுகளாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு ஓவியர் வாசுகனாக இருந்தாலும் சரி, ஓவியர் வாசுகன் எத்தனையோ எக்ஸ்போ, அதாவது எத்தனையோ காண்பிய நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். நிகழ்த்தி காட்டுதல்ன்றது அவன் தன்னுடைய மன உணர்வுகள் அனைத்தையும் கோடுகளுக்கூடாக, அவன் அகதி வாழ்வு துயரத்தை பேசியிருக்கிறான். கட்டங்கட்டமாக புலம்பெயர்ந்த வாழ்க்கை, அகதி வாழ்க்கை, அல்லல் படும் வாழ்க்கை, எந்திரமயமாக போன வாழ்க்கை போன்ற பல்வேறு வாழ்க்கைகள் கட்டங்கட்டமாக பேசுகிற அந்த மென்மையான ஒரு பயணம், அதுக்குள்ள ஒரு பாய்ச்சலும் தீவிரமும் இருக்கும். ஆனால் அவை கட்டங்கட்டமாக, இன்றைக்கு அவனுக்கு 40 வயது இருந்தால் அந்த 40 வயது காலகட்டத்தையுமே 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அவனுடைய குழந்தைமை காலம், பின் அவனுடைய புலம்பெயர்ந்த காலம், பின் அவன் ஏனைய ஓவியர்களோட நிற மத இன வேறுபாடுகளை கடந்து தான் தன் மொழி தன் இனம் என்ற அந்த எல்லைகளை கடந்த ஒரு பயணத்தில் வந்து அவனை நாங்கள் ஈடுபடுத்துகிறோம். அவனுக்கு நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். அவனுக்கு நாங்கள் வழிகாட்டுவர்களாக இருந்திருக்கிறோம். என்னால் நாங்கள் கோடுகள் எங்கேயும் சிறப்படுத்தப்பட முடியாது. கோடுகளை நாங்கள் இந்த எல்லைகளுக்குள்ள கோடுகள் ஒரு எல்லைகளாக விளையலாம். நாங்கள் வீழ்த்தப்படும் கோடுகள் ஒரு எல்லைகளாக எப்பொழுதுமே விழ முடியாது. அவை எல்லைகளை விரித்து செல்வதாகவும், எல்லைகளை புதிய எல்லைகளை காட்டுவோம்,
புதிய எல்லைகளை காட்டுபவனவாகவும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த கோடுகளினுடைய உன்னதமான பயணமாக அமையும். எனவே இந்த தமிழ் பரப்பிலும் சரி, உலகப் பரப்பிலும் சரி, நாங்கள் இதுவரையும் தங்கள் இந்த கோடுகளை வரைந்தவர்களை நாங்கள் ஒருபொழுதும் மறக்கப் போவோம். அந்த கோடுகள் ஆன்மீக கோடுகளாகவும் புதிய ஒரு மானுட சமூகத்துக்கான விடுதலை கோடுகளாகவும் அவை வீச்சு பெறும் என்றதில் எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது. அதில் நாங்கள் நிலாந்தன கூட, ஓவியர் மகாவை கூட நாங்கள் மறப்பதற்கில்லை. நிலாந்தன், நான் சொன்னது போல் அந்த பிதுக்கி எடுக்கப்படும் ஒரு சமூகத்துக்குள்ளே, ஒடுக்கப்படும் ஒரு சமூகத்துக்குள்ளே இன்று வரைக்கும் நின்று கொண்டு தன்னுடைய தனக்கு கிடைக்கிற ஒரு பேனியாலேயோ அல்லது ஒரு தூரிகையாலேயோ ஒரு வர்ணத்தையும் சில கோடுகளையும் அந்த வலியோடையும் அந்த விடுதலையினுடைய தாகத்தோடையும் அவன் வரைகிறான். அந்த கோடுகள் ஒரு நாளைக்கு உலக பரப்பில் பேசப்படும். அவை அவனுக்கூடாக ஒரு ஒரு ஓவிய புதிய ஒரு ஒரு சச்சங்கமாம், ஒரு புதிய தொடர்பாடல் அல்லது புதிய ஓவியர்களுக்கான ஒன்று கூடல் ஒரு நாள் நிகழும். அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன வேலையை இந்த ஈழ கலைஞர்கள் என்ன வேலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், எங்கு மட்டும் அவர்களுடைய பயணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும். அதில் ஓவியர் தயாவை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் மறந்து போக முடியாது. 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் கவிதைக்காக இருந்தாலும் சரி, தமிழ் சிறுகதைக்காக இருந்தாலும் சரி, தமிழில் வந்து எத்தனையோ சஞ்சிகளுக்கும் படைப்புகளுக்கும் அவனுடைய கோடுகள், அவன் வரைந்த தலைப்புகள், அவன் அதற்கு அளித்த அந்த அங்கீகாரம், அதில் அவன் அவற்று அந்த எளிய படைப்பாளியினுடைய படைப்புகளுக்கு அவன் வரைந்த ஓவியங்களும் கோடுகளும் அட்டைப்படங்களும் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் அது எங்களுக்கு தந்த அணிகலன்கள், எங்களுக்கு தந்த ஆடை, எங்களுக்கு தந்த போர்வை, எங்களுக்கு தந்த ஒரு பயணத்துக்கான அல்லது நாங்கள் மேலே போகிறதுக்கான கோடுகள் அதான் இன்றைக்கு நாங்கள் மறக்கப்பட முடியாமல். ஓவியர் மகா நோர்வேயில் இருக்கிறான். இன்றைக்கு லண்டன் எடுத்துக்கொண்டாலும் கூட கிருஷ்ணராயாவை விட்டுட்டு, ஓவியர் கிருஷ்ணராயாவை விட்டுட்டு நாங்கள் ஓவியங்களை பற்றி பேசுகிறார். தமிழந்தியை விட்டுட்டு நாங்கள் ஓவியத்தை பற்றி பேசுகிறார். பெண் ஓவியர்கள் இருக்கிறார்கள், ஆண் ஓவியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிய போராளிகளுக்குள்ள ஏராளமான ஓவியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். போராட்ட காலத்தில் வரைந்த ஓவியர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்போ இது ஒரு தகவல் திரட்டக்கூடா, இது ஒரு தகவலே இல்லை எங்கெங்கே அந்த ஓவியன் இருக்கிறார். அதை விட எங்களுடைய குழந்தைகள் எங்களோட வீட்டுக்குள்ள, உண்மையிலே நம்பினா நம்புங்க, எங்களோட வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பிக்காசோ இருக்கிறார். எங்களோட வீட்டுக்குள்ள இந்த குழந்தை சிறுவர்கள் வரைகிற கோடுகளுக்கு கிட்ட நாங்கள் நெருங்கி போகிற ஒரு தருணம் பிறந்தால் நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு ஓவியனை சந்திப்போம், அல்லது எங்களுடைய வயிற்றில் கருத்தரிக்கிற ஒரு ஓவியன் தரிக்கிறான், பிறந்திருக்கிற குழந்தையினுடைய கிருக்கல்ல இருந்து அவனுடைய முழு கோடுகளிலும் அந்த எங்களுடைய ஓவிய அடுத்த கட்ட பரிமாற்றத்தையும் பாய்ச்சலையும் நாங்கள் எங்கள் குழந்தைகளிலும் காணலாம். எனவே ஓவியம் தன்னுடைய கோடுகளுடைய தொடர்ச்சி, அதனுடைய பயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்.